பேர் எம்மான் வள்ளிவயரவன் வஜ்ரா ஃபிலிம்ஸ் கம்பெனி பேர் யாரிடம் சொல்லாதே இந்த படம் டைட்டில் இப்போ டேரக்டர் வந்து கொஞ்சம் ஒரு 6 வருஷமாக எனக்கு பழக்கம் ஸ்டோரி சொன்னார் ஒரு சின்ன சப்ஜெக்ட் மூவி தான் பட் குவாலிட்டி வைஸ் நாங்கள் எதுவுமே கம்ப்ரமைஸ் பண்ணல சிஜி ஒர்க்னா நல்லா பண்ணிட்டுருக்கோம் அப்புறம் இந்த ஒரு ஹாரர் சப்ஜெக்ட்னால சரி பண்ணலாமேன்ட்டு இப்போ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஒரு வாரமாக ஷூட்டிங் போயிட்டுருக்கு ஃபேமிலியோட பார்க்குற மூவி தான் இது ஃபேமிலியோட எல்லாம் வந்து மகளிர் எல்லாம் ஒரு என்டர்டெயின்மெண்ட் மூவி என் பேரு ஜபா வஜ்ரா ஃபிலிம்ஸ் சார்பா யாரிடமும் சொல்லாத படத்தை ஃபர்ஸ்ட் டைம் பண்றேன் கம்பெனிக்கும் இது ஃபர்ஸ்ட் படம் எனக்கும் இது ஃபர்ஸ்ட் படம் இதுவரையும் ஷூட்டிங் நல்லபடியாக போயிட்டு இருக்கு மனோபலா அப்புறம் ராஜ்கபூர் நெல்லை சிவா நிறைய ஆர்டிஸ்டெல்லாம் வச்சு பண்ணிட்டுருக்கோம் இது ஒரு த்ரில்லர் சப்ஜெக்ட் இது வந்து குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரையும் பார்க்கக்கூடிய ஒரு குடும்ப பேஸ் பண்ணி எடுக்கிற சப்ஜெக்ட் தான் இதில் லவ் இருக்குது காமெடி இருக்குது சஸ்பென்ஸ் இருக்குது த்ரில்லர் இருக்குது எல்லாமே ஒரு ஜனரஞ்சகமான படம்னு சொல்லலாம் வணக்கம் கலைஞர் டிவி நேயர்களுக்கு என்னுடைய அன்பார்ந்த வணக்கம் கெட்டப் பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் உங்களுக்கு ஏன்னா இது உங்களுக்கு வாழ்க்கையில் அனுபவப்பட்ட ரொம்ப சிறந்த ஒரு போலிச்சாமியாருக்கு மறுபதிப்பு தான் இது எப்படி தான் தேடி போய் அண்ணா அந்த ரோலில் ஃபிக்ஸ் பண்ணுறாங்களோ தெரியல கரெக்டாக பார்த்தோன்னா தெரிஞ்சிருது அவங்களுக்கு இவன் தான் இவர் கரெக்டாக இருப்பான்ட்டு என் கூட ராஜ்கபூர் சார் போண்டாமணி நல்லை சிவா எல்லோரும் நடிக்கிறாங்க பட் என்னென்னா இந்த மாதிரியான ஒரு கலாச்சாரம் இப்போ பரவி இருக்கு அந்த பரவுற போது அது போலீஸ் அஃபிஷியல் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அந்த கண்டுபிடிக்கிறது மூலமாக அந்த டோட்டல் த்ரில் ஸ்டோரியில் இது ஒரு எபிசோட் மாதிரி வருது ஒரு டிஃப்ரெண்ட்டு இதில் அதில் போய் கலந்துட்டு அங்கே தேட வரும்போது என்னுடைய உண்மையான உருவம் அவருக்கு தெரிய வந்து ராஜ்கபூர் கெஞ்சி கூத்தாடி எப்படியோ என் பொழப்பை விட்டுருங்க நீங்கள் தயவு செய்து அப்படின்னு சொல்ல ஒன்றும் இல்லையா ஒன்று நான் இப்போ வந்து அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டேன்னு வை அது பத்திரிக்கையில் வரும் இங்கே நீ பெரிய ஆள் ஆயிடுவே ஒன்னெல்லாம் அந்த மாதிரிலாம் ஆக்கக்கூடாது அதனால் நீ இங்கிட்டே கடை உன்னை மன்னிச்சே விட்டுறான்னு மன்னிச்சு விட்டுட்டு போயிடுறாரு அதனால் கிடைச்ச ஒரு பப்ளிசிட்டி கிழிச்சு எடுத்துகிட்டு போயிடுறாரு அதனால் என்னென்னா இந்த ரோல் வந்து ரொம்ப ஒரு என்ன கிட்டத்தட்ட ஒரு எபிசோட் மாதிரி வருது பெருசாக இன்னும் ஐ லவ் டு டூ ஆல் தி கைண்ட் ஆஃப் கேரக்டர்ஸ் அண்ட் திஸ் திங் ஆல்சோ இன்னும் இட்ஸ் வெரி குட் இன் திஸ் ஃபிலிம் அண்ட் டைரக்டர்ஸ் மேக்கிங் மீ என்ன ஒரு நல்லா பண்ணுங்க ரொம்ப சூப்பராக இருக்கு அப்படின்னு ரொம்ப என்கரேஜ் கொடுக்குறாரு ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ என் பேர் மோகன் இந்த படத்துடைய கேமராமேன் இது எனக்கு 10வது படம் எனக்கு இந்த படகு டைரக்டர் வந்து ஜபானு அவர் இந்த கதையை போய் 2 வருஷமாக டிஸ்கஸ் பண்ணிட்டுருந்தேன் ரொம்ப நல்லா வந்திருக்காத ஒரு த்ரில்லர் சப்ஜெக்ட்டு முக்கியமானது என்னென்னா இந்த படத்தை 10 டைரக்டர் நடிக்கிறாங்க அது பெரிய பெரிய ஆள் அது ஒரு பெரிய ப்ரெஸ்ஸு ஃபுல்லாக ஊட்டியில் படம்லாம் முடிக்க ஐடியா பண்ணியிருக்கேன் தொடர்ந்து சுடி நடந்துட்டுருக்கு படத்தோட டைட்டிலே வந்து யாரிடம் சொல்லாதே அப்படின்னு இருக்காங்க இந்த கதையும் யாரிடையும் சொல்லக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா வந்து இது ஒரு த்ரில்லர் சப்ஜெக்டு டைரக்டர் இதை அந்த சொல்லும்போது வந்து மெயின் த்ரெட்டை வந்து சொல்ல மாட்டேன்ட்டார் இதில் வந்து நீங்கள் ஒரு சிபிஐ ஆஃபீஸரு பட் ஆல்மோஸ்ட் இது வந்து நான் ஒன் ஆஃப் த ஹீரோ மாதிரி தான் இந்த படத்தை வந்து நான் ட்ராவல் பண்ணுறேன் ஏன்னா இந்த கதையோட கிளமே வந்து ஒரு மர்டர் மிஸ்ட் மாதிரி அதாவது எனக்கு தெரிஞ்ச இவர் சொன்ன பார்த்து அந்த உச்சகட்டம் அந்த இது மாதிரி சிவப்பு ரோஜாக்கள் அந்த மாதிரி ஒரு த்ரில்லர் மாதிரி தான் இந்த கதை இருக்குது ஸோ இந்த படம் எனக்கு ஒரு மைல்கல் மாதிரி அமைஞ்சிருக்கும் ஸோ அடுத்த ஷெடியூல் ஊட்டியில் நாங்கள் வந்து இந்த படத்துக்கு போகிறோம் இந்த படம் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள்